பயம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பிடித்திருப்பது பயம் தான். 2 தீமோத்தேயு 1:7 அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறது. பயம் என்பது ஒரு ஆவி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? எல்லாவற்றிலும் தோல்வி, முன்னாடி போக முடியவில்லை, பயம்தான் காரணம். பயம் என்பது ஒரு ஆவி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பயத்தின் ஆவியை முறியடிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே முடங்கி கிடப்பதற்கு காரணம் பயம், ஒளிந்து கிடப்பதற்கு காரணம் பயம். பயத்தினால் ஒளித்துக் கொள்ளுகிறோம், வாழ்க்கையில் அடுத்தடி வைக்காமல் இருக்கிறோம். ஆகியோர் தன் வேதத்தில் பலமுறை சொல்கிறது, பயப்படாதே. அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீங்கள் பயத்திலிருந்து வெளியே வாருங்கள், கர்த்தர் உங்களை மகிமையினால் வெற்றி சிறக்கப்படுவார்.